ஹாய் ஹலோ, வெல்கம் டு தி சேனல் புக் டிஸ்ட். இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு குட்டி கதை, தென் அந்த கதை சொல்லும் கருத்து. கதைக்கு முன்னாடி ஒரு சின்ன லீட் கொடுத்துறாங்க. நம்ம தாத்தா பாட்டி காலத்துல இல்ல நம்ம அப்பா அம்மா காலத்துலாம் பார்த்தா, ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சன்னா என்னென்னலாம் பண்ணணும், எப்படி சக்சஸ்ஃபுல்லா ஹாப்பியா வாழறது அப்படின்னு கேட்டா, பொதுவா பதில் என்னவா இருக்கும் அப்படின்னா, நீ கஷ்டப்பட்டு படிக்கணும். அதுக்கு நீ கஷ்டப்பட்டு படிச்சாதான் உனக்கு நல்ல வேலை கிடைக்கும். தென் அந்த வேலையை நீ கஷ்டப்பட்டு உழைக்கணும். அப்பதான் நிறைய சம்பாதிப்ப அதை சேர்த்து வைக்கும் போது அழகான பார்ட்னர், வீடு, கார் அப்படின்னு லைஃப் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிற பதில் இருந்ததுங்க. இன்னைக்கு காலகட்டத்துல இந்த பெர்செப்ஷன் சேஞ்ச் கொஞ்சம் வந்திருக்குன்னு சொல்லலாம். ஒரு விஷயத்தை கஷ்டப்பட்டு செய்யறதை விட மனசுக்கு பிடிச்சு இஷ்டப்பட்டு பண்ணும் போது அந்த விஷயம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது மட்டும் இல்லாம, நம்ம ஹாப்பியா கண்டா நிம்மதியா வாழறதுக்கும் ஒரு வழியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெர்செப்ஷன் சேஞ்ச் வந்திருக்கு. எஸ், பேஷன் ஃபாலோ பண்ணி போறது பேஷன் ஃபைண்டிங். சோ ஆனா இங்க ஒரு சிக்கல் இருக்குங்க. நமக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயத்த கண்டுபிடிக்கிறதுல நமக்கு ஒரு பெரிய குழப்பமும் ஒரு சிக்கலும் இருக்குன்னு சொல்லணும். எஸ், நேத்து ஒரு விஷயம் என்கிட்ட வந்து கேட்கும் போது, இதை நீ பண்றியா அப்படின்னு கேட்கும் போது, ஓகே பிடிச்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். இன்னைக்கு கொஞ்சம் யோசிப்பேன், இதே ஒரு 4-5 நாள் கழிச்சு வந்து கேட்கும் போது, இதையா இதையா நான் சூஸ் பண்ண சொல்றீங்க, இதனால பண்ண முடியுமா அப்படிங்கிற நிறைய க்வெஸ்சன்ஸ், டைலமா இது பிடிச்சிருக்கு பிடிக்கலன்ற மாதிரி ஏகப்பட்ட ஒரு கருத்துக்கள் நமக்கு வருது. இதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா, ரெண்டு விஷயம் சொல்றாங்க. ஒன்னு மாஸ் மென்டாலிட்டி, வெளியில இருக்கிறவங்க எல்லாரும் எந்த விஷயத்த சூப்பரான விஷயம்னு சொல்றாங்களோ அதை நம்ம மைண்டும் அதே மாதிரி ப்ரிசீவ் பண்ணிக்கும். எனக்கு இது சூப்பரான விஷயம், இதுதான் நான் பண்ண போறேன், இதை நான் பண்ணா சூப்பரா ஆயிடுவேன், ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஆயிடுவேன், சந்தோஷமா இருப்பேன்னு. சப்போஸ் யாருக்குமே அது புரியல இல்ல பிடிக்கல அப்படின்னா, அந்த விஷயம் எனக்கும் பிடிக்காம இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம விடுறது. இன்னொன்னு, நம்ம இன்னர் செல்ஃப் கூட நமக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ், நம்ம மைண்டுக்கு என்ன பிடிச்சிருக்கு, நமக்கு என்ன விஷயம் பண்ண ரொம்ப பிடிக்குது, எதை பண்ண நம்ம விரும்புறோம், எது நமக்கு வருது அப்படிங்கிற ஒரு கான்சியஸ் நமக்கு இல்லாம, நம்ம இன்னர் செல்ஃப்ல இருந்து நமக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ், இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ் தான் வந்து பேஷன் ஃபைண்டிங்ல ஒரு மேஜரான ஒரு ஃபேக்டர் பிளே பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க லீடிங் சைக்கியாட்ரிஸ்ட். சோ இன்னைக்கு வீடியோல இது ஏதாவது சிம்பிளான ட்ரிக் இருக்கா அப்படின்னு பார்க்க போறோம். சோ இப்ப இந்த குட்டி கதைக்கு போயிடுறேன். இந்த கதை வந்து ஒரு ராஜா காலத்து கதை. ஒரு ராஜா ராணி இருக்காங்க, அவங்களோட குட்டி இளவரசன், ஒரு 4-5 வயசான ஒரு குட்டி இளவரசனை அந்த அரண்மனையில இருக்கிற ஒரு பெரிய ரூமுக்கு முன்னாடி நிறுத்தி வச்சிருக்காங்க. அந்த ரூமுக்குள்ள அந்த ஒரு குழந்தைய கண்ணை பறிக்கிற மாதிரியான எல்லா விஷயங்களும் அது உள்ள வச்சிருக்காங்க. தங்கம், வைரம், பொம்மைகள், நிறைய ட்ரெஸ், ஃபுட்டு, இந்த மாதிரி என்னென்னவோ கிடைக்கிற எல்லா திங்ஸையும் உள்ள வச்சுட்டு இந்த குட்டி இளவரசரை அந்த ரூமுக்குள்ள அனுப்புறாங்க. போயிட்டு நீ பொறுமையா எல்லாத்தையும் சுத்தி பாரு, உன் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்தை நீ எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. இந்த இளவரசரும் உள்ள போறாரு. போய் அது இது எல்லாத்தையும் பார்த்துட்டு கையில ஒரு பொருள் எடுத்துட்டு வர்றாரு. அந்த பொருளை பார்த்த அந்த கோர்ஷியர்ஸ், இந்த ராஜா ராணிக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா ஓகே அப்படின்னு ரொம்ப திருப்தியா இருக்காங்க. அப்புறம் 2 வருஷம் கழிச்சு இதே மாதிரி விஷயத்த திரும்பவும் அவங்க ரிப்பீட் பண்றாங்க. இந்த வாட்டி இன்னும் பல பல விஷயங்கள், இன்னும் பயங்கரமான ரொம்ப அழகான அட்ராக்டிவான விஷயங்கள்லாம் உள்ள வச்சிருக்காங்க. இந்த இளவரசர் உள்ள போறாரு, மறுபடியும் ஒரு பொருள் எடுத்துட்டு வர்றாரு. அந்த பொருள் பாத்தீங்கன்னா, முன்னாடி என்ன கொண்டு வந்தாரோ அதே சேம் திங்க தான் இந்த வாட்டியும் கொண்டு வர்றாரு. திரும்பவும் 2 வருஷம் கழிச்சு இதே பேட்டர்ன் தான் ரிப்பீட் பண்றாங்க. அப்பவும் இந்த இளவரசர் அதே பொருள் தான் கொண்டு வர்றாரு. அந்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தா, அது ஒரு போர் வாளை, அது வந்து ஒரு ஸ்வார்டு. அந்த எடுத்துட்டு வந்த இளவரசர் யாருன்னு பார்த்தா, சத்ரபதி சிவாஜி. எஸ், அப்பவே அந்த ராஜா ராணிக்கும் அந்த வெளியில இருக்கிற சபையில இருக்கிறவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு, இவர் பிற்காலத்துல ஒரு பெரிய ராஜாங்கத்தை ஆளக்கூடிய ஒரு போர் வீரரா, ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு ஆளுமை கொண்ட ஒரு ராஜாவா இருக்க போறாரு அப்படின்னு. அது பின்காலத்தில் நடக்கவும் நடந்தது. சோ இந்த மாதிரி நம்ம மைண்டுக்கு நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க சைக்காலஜிஸ்ட். சோ நமக்கு இந்த மாதிரி ரூம் எல்லாம் கொடுத்து நீ போய் என்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்குற மாதிரி நம்ம அப்பா அம்மா விடலையே, ஆனா அதுக்கு பதிலாக என்ன பண்ணிருக்காங்க, மொத்த உலகத்தையும் காட்டி உனக்கு என்ன விஷயம் பிடிச்சதோ எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்மள விட்டுட்டாங்க. இப்ப டாஸ்க் என்னன்னா, நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம போய் கரெக்டா சூஸ் பண்ணி அதை டப்புன்னு தூக்கிட்டு ஓடி வந்துடணும். இதாங்க நம்மளோட டாஸ்க். சரி, இங்க ஒரு சின்ன ஆட் பண்ணிக்கிறேன் கதைக்கு. பேஷன் அப்படின்னு ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பேஷன்ஸா இருக்கலாம், அது ப்ளூரலா இருக்கலாம், நிறைய விஷயங்கள். ஒருத்தங்களுக்கு வந்து பெயிண்டிங் பிடிச்சிருக்குன்னா அவங்களுக்கு போட்டோகிராஃபி பிடிச்சிருக்கலாம், ஒருத்தங்களுக்கு பாட்டரி பிடிச்சிருக்குன்னா அவங்களுக்கு கார்டனிங் பிடிச்சிருக்கலாம். இந்த மாதிரி வந்து பேஷன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு இப்போ ரீசெண்ட் ரிசர்ச்ல ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான பேஷன்ஸை நாம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற மேஜர் ஆஃப் தி சயின்ஸ் லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம நிறைய விஷயம் வாயில சொல்லுவோம். எனக்கு இந்த விஷயம் பிடிச்சிருக்கு, அந்த விஷயம் பிடிச்சிருக்கு, என் ஃப்ரெண்டு சொன்னதுனால நான் இந்த கோர்ஸ் எடுத்துட்டேன், என்னன்னா அதை பண்ணிருப்பேன், எங்க அம்மா அப்பா கிட்ட நான் சொன்னேன், அப்பவே அவங்களுக்கு புரியல, ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லுவோம். ஆனா
கொஞ்சம் உட்காந்து ஒரு பேப்பர் பென் எடுத்து எனக்கு என்னென்னலாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த உட்காந்து லிஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஒரு 20 விஷயத்தை எழுதுங்க. 20 விஷயத்துல 15 விஷயம் கூட நம்மள பல பேர் தாண்ட மாட்டோம்னு சொல்றாங்க இவங்க. சோ 15 திங்ஸ் உங்க மனசுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இது எப்படி இருக்கணும்னா, நான் இந்த விஷயத்த பண்ணா ரொம்ப சக்சஸ் ஆயிடுவேன், இதுதான் பயங்கரமான விஷயம், எல்லாரும் இதை ஒத்துப்பாங்க, இதை அங்கீகரிப்பாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தான் அந்த 15 திங்ஸ்ல ஃபில் ஆயிருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இட்ஸ் ராங். உங்க மனசுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், உங்களுக்கு பர்சனலா பிடிச்ச விஷயம், அமைதியா ஒரு இடத்துல உட்காந்து ஒரு 2-3 நாள் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, ஒரு வாரமே எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, பொறுமையா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை, சின்ன வயசுல இருந்து நீங்க செய்ய ஆசைப்பட்ட விஷயங்களை எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 15 விஷயம் வந்துருச்சு அப்படின்னா ஸ்டாப் பண்ணிட்டு டாப் 5 கேட்டகரைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த டாப் 5 எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த விஷயத்த பண்ணும் போது உங்க மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். இதுக்கு வந்து பெரிய ரெகக்னைசேஷன் கிடைக்கல, இனிஷியலா பெரிய பணம் இதுல இருந்து எனக்கு ரிட்டர்ன் ஆகல என்கிட்ட அப்படின்னா கூட உங்க மனசு அதை செய்ய விரும்பணும். அட் எண்ட் ஆஃப் தி டே நீங்க அதை பண்ணிட்டு போய் படுக்கும் போது ரொம்ப ரிலாக்ஸ்டாவும் ரொம்ப கண்டென்டாவும் தூங்குற மாதிரியான ஒரு 5 விஷயத்தை இதுல இருந்து செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா, கலெக்டர் ஆகிறது இல்லைன்னா ஒரு பெரிய டாக்டர் ஆகுது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம பேஷனாக எடுப்போம், ஏன்னா அப்பதான் அது எல்லாருமே பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க, பயங்கரமான விஷயம்னு சொல்லுவாங்கன்னு. ஆனா நீங்க வெளில இருக்கிற அந்த 4 பேரை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க கலெக்டர் ஆக போறேன்னு சொன்னா இவன்லாம் இங்கேருந்து கலெக்டர் ஆகும், படிச்சதுக்கெல்லாம் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதுக்கெல்லாம் எவ்வளோ வந்து ஐக்கியம் இருக்கணும் தெரியுமா அப்படின்னு பேச போறாங்க அந்த 4 பேர். இல்லையா நீங்க ஒரு பாட்ரி எடுக்கிறீங்க, இல்லை ஒரு கார்டனிங் எடுக்கிறீங்கன்னா கூட இந்த விஷயம்லாம் தேவையா, இதெல்லாம் பண்ணலாமா, எவ்வளோ ஸ்கில் ஓரியன்ட் கோர்சஸ்லாம் இருக்கு, இதை போய் இவன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஹைலைட் என்னன்னா, சப்போஸ் நீங்க கலெக்டர் உங்க பேஷனா இருந்து அதை ஜெயிச்சிட்டாலும் அப்பவே எனக்கு தெரியும் இந்த பையன் கண்ணுல, இந்த பொண்ணு கண்ணுல அந்த ஸ்பார்க் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல இந்த பாட்ரி ஏதோ ஒண்ணு பண்ணி நீங்க உன்னை எக்ஸெப்ஷனா நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களா, அதுக்கும் சேம் டைலாக் தாங்க விடுவாங்க. அவங்க எப்படிதான் முன்னாடியே பாப்பாங்களோ அதை நமக்கு தெரியல. சோ அந்த மாதிரியான ஒரு பேஸ் லைனா வச்சுக்கிட்டு உங்களோட திங்ஸ் நீங்க எழுதாதீங்க, முழுக்க முழுக்க உங்க மனசை மட்டும் சார்ந்த விஷயங்களா அதை எழுதுங்க. இந்த டாப் 5 எடுத்துட்டு அதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பண்ணி அந்த விஷயம் என்ன அப்படின்னு புரிதலுக்கு ஒரு வாரமோ ஒரு 2 வாரமோ ஒரு வாரத்துல அட்லீஸ்ட் மினிமம் ரெக்குயர்மெண்டா ஒரு 1/2 hour ல இருந்து 1 hour அந்த ஒரு பர்டிகுலர் திங் பத்தின வீடியோஸா இருக்கட்டும், யூடியூப் வீடியோஸா இருக்கட்டும், இன்டர்நெட் சர்ச்சஸா இருக்கட்டும், இல்ல புக்ஸா இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு, வாட் இஸ் ஹாப்பனிங் இன் தட் வேர்ல்ட், இப்போ அந்த ஃபீல்ட் எப்படி இருக்கு, நமக்கு சின்ன வயசுல பிடிச்சிருக்கோம் டான்ஸ், இப்ப ரொம்ப டச் விட்டு போயிருப்போம், 30 இயர்ஸ் மேல ஆயிடுச்சுப்பா எனக்கு மேல அது எதுவும் ஓடுறதுக்கே சரியா இருக்கு, நான் எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு எனக்கு இப்படிதான் பிடிச்ச விஷயம் நான் எப்படி ஜம்ப் ஓவர் பண்ணி போறது அப்படிங்கிற க்வெஸ்சன் நிறைய பேருக்கு இருக்கும். சோ நீங்க அந்த மாதிரி போக வேண்டாம், ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அந்த விஷயத்தை அதை சுத்தி இருக்கிற வேர்ல்ட் இன்னைக்கு அந்த எப்படி இருக்கு, அதோட பிளஸ் என்ன, அதோட மைனஸ் என்ன, அங்க என்னெல்லாம் வந்து டிமாண்ட் இருக்கு இப்படிங்கிற மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பார்க்க ஆரம்பிங்கன்னு சொல்றாங்க இந்த பேஷன் ஃபைண்டிங் சம்பந்தமான பீப்புள்ஸ். சோ அந்த ஃபீல்டுல என்னென்ன இருக்கு, யூடியூப் லிங்கா இருக்கட்டும், புக்ஸா இருக்கட்டும், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு 10-20 நிமிஷம்னு ஒரு வாரத்துக்கு மேக்சிமம் டைமாவே வந்து ஒரு 1 hour to 2 hours நீங்க ஸ்பெண்ட் பண்ணாலே போதும், அந்த விஷயம் கூடயே உங்க மைண்ட் கனெக்ட் ஆயிருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கியூரியஸா ஆகும் மைண்ட், அந்த கியூரியஸ் அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷன் வந்து நம்ம பிரெயின் நியூரான்ஸ ரொம்ப சூப்பரா ஆக்டிவேட் பண்ணி விடுமா, அப்போ நம்ம ரொம்ப ஹாப்பியா இருப்போமா, ரொம்ப குதூகலமா இருப்போமா, சோ நம்ம டே ப்ரொடக்டிவிட்டியும் கண்டிப்பா இன்க்ரீஸ் தான் ஆகும் உங்க பிடிச்ச விஷயத்தோட நீங்க அசோசியேட் ஆகி இருக்கும்போது. சோ ஒரு 10 நிமிஷமோ ஒரு 15 நிமிஷமோ அந்த விஷயத்தை பத்தினான வீடியோஸையோ ஆர்டிகல்ஸையோ நீங்க படிக்கும் போது உங்க பிரெயின் அதோட கனெக்ட் ஆயிருக்கும். சோ இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு சொல்றாங்க. இது பண்ணும் போதே தானாவே இந்த யூனிவர்ஸ் அட்ராக்ட் பண்ணி கொண்டு வர செய்யும். அந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் என்னென்ன இருக்கு, அங்க அதை சார்ந்த ஏதாவது கிளாஸஸ் இருக்கா, இல்ல அதை சார்ந்த ஒரு குரூப் இருக்காங்க, அந்த பீப்புள் எப்படி கனெக்ட் பண்றது, இல்ல நம்ம கிட்ட அந்த விஷயத்துக்கு தெரிஞ்ச என்ன விஷயம் இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் நம்ம பிரெயின் யோசிக்க ஆரம்பிக்கும். சோ ஃபர்ஸ்ட் திங், நமக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு தெளிவு, தென் அந்த விஷயத்த இப்போ எப்படி இருக்குன்ற ஒரு அனலைசேஷன், ஒரு ஒரு அனலைசேஷன் வச்சுக்கலாம், இல்லைன்னா ஒரு ஒரு ரீசர்ச்னு வச்சுக்கலாம். இது பண்ணும்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் நிறைய பேருக்கு தானாவே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஒரு கோர்ஸ் எடுத்தாலும் மினிமம் 4-5 இயர்ஸ் நீங்க எக்ஸ்பர்டைஸ் ஆகிறதுக்கு அந்த டிமாண்ட வந்து கொடுக்குது அந்த ஃபீல்டு. ஸோ இது வந்து அட்லீஸ்ட் அந்த இயர் ஒரு 1 or 2 இயர்ஸ் ஆகும், அது வரைக்கும் உங்க மைண்ட் அது கூட இருக்கிறதுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆயிக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங், நான் அப்படி பண்ணிட்டேன், நான் ஒரு 2 வாரம் 3 வாரம் பண்ணிட்டேன், ஆனா எனக்கு அந்த மாதிரியான ஒரு கண்டென்ட் ஃபீல் இல்லை, எப்படி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு பெரிய ரெகக்னைசேஷன் கிடைக்கல, அதுக்கு பெரிய
ஒரு கேஷ் ரிட்டர்ன் வந்து இனிஷியலா இல்லைன்னா கூட உங்க மனசு ரொம்ப கண்டென்ட்டா ரொம்ப ஹாப்பியா நீங்க அந்த விஷயத்த பண்ற மாதிரி இருக்கணும். இதான் ரூல். சோ இந்த கோல்டன் ரூல் படி பார்த்தா அந்த விஷயம் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கு, அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதே இல்ல, அதை ட்ரை பண்றதே உங்க மனசுக்கு சந்தோஷம் கொடுக்கறது. நிறைய பேருக்கு நிறைய விஷயம் இருக்குங்க, கிராஃப்டா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஒரு பெயிண்டிங்கா இருக்கட்டும், இல்ல டான்ஸா இருக்கட்டும், பாட்டு பாடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். நமக்கே தெரியாது, நம்மளே மறந்துருப்போம் சின்ன வயசுல இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு. சோ அந்த மாதிரி விஷயம் நம்மளோட பேஷனா இருக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சோ நீங்க அதோட அப்படி அசோசியேட்ல இருந்தும் உங்களுக்கு அந்த மாதிரி திங்ஸ் மனசுக்கு எதுவும் தோணல, கொஞ்சம் போரிங்கா இருக்கு, கொஞ்சம் சக்கிங்கா இருக்கு, நான் நினைச்ச அளவுக்கு அந்த ஃபீல்ட் எனக்கு பிடிக்கல அப்படின்னா கோ ஆன் டு செகண்ட், மூவ் ஆன் டு தி செகண்ட் இன் தி லிஸ்ட், ரெண்டாவது விஷயத்த பண்ணுங்க. அதையும் அதே மாதிரி ரெண்டு மூணு வாரம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குமா, தேர்ட், இந்த மாதிரி ஃபைவ் திங்ஸையும் நீங்க சர்க்கிள் பண்ணதுக்கு அப்புறமும் உங்களுக்கு அந்த மாதிரிதான் இருக்குன்னா நீங்க கோ ஆன் டு திரும்பவும் ஃபர்ஸ்ட் திங் எடுத்து அதுல என்ன பண்றோம், கரெக்டா பண்றோமா, நம்ம கரெக்டான விஷயத்தை தான் சர்ச் பண்றோமா அப்படிங்கறத சரி பாருங்கன்னு சொல்றாங்க. பாஷன் ஃபைண்டிங் ஃபீல் இருக்கறாங்க. சோ நம்ம மனசுக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணும்போது நம்ம சந்தோஷமா இருப்போம், நம்ம ஹாப்பியா இருப்போம், நம்ம ஹாப்பியாவும் சந்தோஷமாவும் கண்டென்ட்டாவும் இருக்கும்போது அது ரேடியேட் ஆகி நம்ம கூட இருக்கிற பீப்புள், நம்ம இமீடியட் ஃபேமிலியா இருக்கட்டும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளா இருக்கட்டும், நம்ம நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அந்த சந்தோஷமும் அந்த ரேடியேஷனையும் அப்படியே நம்ம கொடுப்போம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம மனசுக்கு பிடிச்ச விஷயத்த நாம கண்டுபிடிச்சு அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு போகும்போது நம்மளோட குழந்தைங்களா இருக்கட்டும், இல்லைன்னா நம்மளோட தம்பி தங்கை இந்த மாதிரி யார் அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணும்போது நமக்கு அது புரியும், நம்ம அவங்கள அந்த விஷயத்த தடுக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது நம்மள சுத்தி இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கும் அவங்க பேஷனேட்டா நினைக்கிற விஷயங்களை அவங்க பண்றதுக்கும் அந்த விஷயத்த நமக்கு புரியறதுக்குமான ஒரு பிளாட்ஃபார்மா இந்த பேஷன் ஃபைண்டிங் கண்டிப்பா இருக்கும். நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க, அவங்கள சுத்தி இருக்கிறவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பேஷனேட்டா பேஷன் ஃபைண்டிங்க்கு சுத்திட்டு இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது புக் தர்ஸ் ஃப்ரம் நித்யா, எ புக் அ டே, கீப் இக்னோரன்ஸ் அவே, கீப் ரீடிங் அண்ட் கீப் க்ரோயிங். டாடா, பாய் பாய்.